மறக்காம சே ப்ரொடக்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஐந்தாம் அத்தியாயம், மறுமணம் தவறல்ல. ஒரு மனைவி இருக்க ஆண்மகன் மறுமணம் செய்யலாமா என்ற விஷயத்தில் பலருக்கு பலவித ஐயப்பாடுகள் தோன்றியிருக்கின்றன. இந்த விஷயத்தில் சுயமரியாதை இயக்கத்தில் ஈடுபட்டவர்களுக்குள்ளே இம்மாதிரி மறுமணம் செய்து கொள்வது தவறு என்கிற அபிப்பிராயமும் சந்தேகமும் இருந்து வருகின்றன. பொது ஜனங்களில் பலர் மனைவி இருக்க மறுமணம் செய்து கொள்வது சீர்திருத்த கொள்கைக்கு விரோதம் என்று கருதுகிறார்கள். முதலாவது, இந்த கொள்கையை பற்றி கவனிக்கும் முன்பு மனம் என்பது என்ன என்பதை முதலில் விளங்கி கொள்ள வேண்டும். மனம் என்பதை நாம் மணமக்கள் தங்கள் வாழ்க்கை சௌகரியத்திற்காக செய்து கொள்ளப்படும் ஒரு ஒப்பந்த ஏற்பாடு என்றுதான் கருதுகிறோம். ஆதலால் அதில் இவர்களுடைய சுயேச்சையையும் சேர்த்தோ அல்லது தனித்தனியோ கட்டுப்படுத்தும் எவ்வித கொள்கைக்கும் இடம் இருக்கக்கூடாது என்றும் கருதுகின்றோம். இது மாதிரி கருதுவது சரியா தப்பா என்ற முடிவு செய்வதிலிருந்தே மேற்கண்ட கேள்விக்கு சிறிது சமாதானமும் கிடைத்துவிடும். இன்று உலகத்தில் இயற்கை உணர்ச்சியிலும் அனுபவத்திலும் மற்றும் கட்டுப்பாட்டு கொள்கையின் கீழும் தமிழர் பின்பற்றும் மதத்தின்படியும் மறுமணம் என்பது எங்காவது தடுக்கப்பட்டிருக்கிறதா என்பதை நம்மால் அறிய முடியவில்லை. அது மாத்திரமல்லாமல் மன விஷயமாய் ஏற்படுத்தப்பட்ட சட்ட திட்டங்களிலும் எந்த மத சம்பந்தமான கொள்கைகளிலும் மறுமணம் என்பது தடுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரியவில்லை. இந்து மதத்தில் 60,000 பெண்கள் வரையும், இஸ்லாமிய மதத்தில் 4 பெண்கள் வரையிலும், கிறிஸ்தவ மதத்தில் அளவு குறிப்பிடாமல் எவ்வளவு பெண்களை மனம் செய்து கொள்ள நேர்ந்தாலும் அதுவரையிலும் மனம் செய்து கொள்ள இடம் இருக்கின்றது. கிறிஸ்துவ மதத்தில் மாத்திரம் ஆணோ பெண்ணோ திருமணத்தை ரத்து செய்துவிட்டு மறுமணம் செய்து கொள்ளலாம் என்பதாகவும், அந்தபடி ரத்து செய்து கொள்வதிலும் இன்னின்ன நிபந்தனைகளின்படிதான் செய்து கொள்ளலாம் என்றும் காணப்படுகின்றது. அதாவது சமுதாய சம்பந்தமான ஒரு பாதுகாப்பை உத்தேசித்து மாத்திரமே அல்லாமல் கொள்கைக்காக அல்ல என்று புரியும்படியாகவே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆகவே இவ்வளவுதான் மறுமண விஷயத்தில் மற்ற மதத்திற்கும் கிறித்துவ மதத்திற்கும் உள்ள வித்தியாசம். எனவே ஒன்றுக்கொன்று நிபந்தனைகளின் திட்டங்களிலும்தான் வித்தியாசமே தவிர, மற்றபடி மறுமண கொள்கையை மதங்களின்படி பார்த்தால் எந்த மதமும் ஆட்சேபித்திருப்பதாய் தெரியவில்லை. அன்றியும் இந்து மதத்தில் இந்து கடவுள்களே பல மனங்கள் செய்து கொண்டதாகவும் மற்றும் பல வைப்பாட்டிகள் வைத்திருப்பதாகவும் மத ஆதாரங்களில் காணப்படுவதுடன், அந்த கடவுள்களை அந்தபடியே, அதாவது பல மனைவிகள் வைப்பாட்டிகள் ஆகியவைகளுடன் தமிழர்கள் இந்துக்கள் என்பவர்கள் பூசை கல்யாணம் உற்சவம் முதலியவைகள் செய்து வணங்குகிறார்கள். இஸ்லாமிய மதத்திலும் நாயகம் முகமது நபி அவர்களே ஏக காலத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவிகளுடன் இருந்ததாக ஒப்புக்கொள்ளப்படுகின்றது. ஆகவே இதை மறுப்பவர்களோ இம்மாதிரி கடவுள்களையோ நபிகளையோ குற்றம் சொல்கிறவர்களோ ஒரு காலம் தங்கள் மதத்தின் பேரால் மத சம்பந்தமான கட்டளைகளின் பேரால் மறுக்கிறோம் என்று சொல்லிக்கொள்ள முடியாது. அந்தபடி யாராவது ஒருவர் தன்னை இந்துவென்று சொல்லிக்கொண்டு இம்மாதிரி, அதாவது ஒரு மனிதன் மனைவி இருக்க மறுமணம் செய்து கொள்ளலாமா என்று கேட்பாரேயானால், அப்படிப்பட்டவர் தம் மதத்தை விட தன்னுடைய பகுத்தறிவையோ அல்லது அனுபவ சௌகரியத்தையோ அல்லது வேறு ஏதாவது ஒரு கொள்கையையோ முக்கியமாக கருதி கொண்டு இம்மாதிரி கேள்வி கேட்க வந்திருக்கின்றார் என்றுதான் கொள்ள வேண்டும். ஆகவே அக்கேள்விக்காரர் தன்னை இந்து என்று கருதி கொண்டு கேள்வி கேட்பதை விட பகுத்தறிவுக்காரர் என்றோ அனுபவ கொள்கைக்காரர் என்றோ கருதி கொண்டு கேள்வி கேட்கிறார் என்று அறிந்தோமானால் அது விஷயத்தில் நாம் மகிழ்ச்சி அடைவதுடன் அவருக்கு நியாயம் மெய்ப்பிக்கும் விஷயத்தில் நமக்கு சிறிதும் கஷ்டமில்லை என்றே எண்ணுகின்றோம். பொதுவாக ஒரு மனிதனுக்கு தன் முதல் மனைவி 1 செத்துப்போன காலத்திலும்,
2. மற்றொரு கணவனிடம் ஆசை கொண்டு வெளிப்பட்டுவிட்ட காலத்திலும் மறுமணம் செய்து கொள்வதை யாரும் குற்றம் சொல்வதில்லை. அதுபோலவே 3. தீராத கூடிய வியாதிக்காரியாயிருக்கும் காலத்திலும் மறுமணம் செய்து கொள்வதை யாரும் ஆட்சேபனை செய்வதில்லை. 4. பைத்தியக்காரியாய் புத்தி சுவாதீனமில்லாமற் போய்விட்ட காலத்திலும் யாரும் ஆட்சேபனை செய்வதில்லை. ஆகவே பகுத்தறிவுக்காரரும் அனுபவ கொள்கைக்காரர்களும் மேற்கண்ட முதல் சந்தர்ப்பம் தவிர மற்ற 3 சந்தர்ப்பங்களிலும் கூட மனைவி இருக்க மறுமணம் செய்வதை ஆட்சேபிக்க மாட்டார்கள். இனி 5. 6. முதலியவைகளாக பல விஷயங்களை கவனிப்போம். 5. மனைவி அறியாமையாலோ முரட்டுத்தனமான சுபாவத்தாலோ புருஷனை லட்சியம் செய்யாமல் ஏறுமாறாய் நடந்து கொண்டு வருவதாக வைத்துக்கொள்வோம். 6. புருஷன் பெண்ணின் மனதிற்கு திருப்திப்படாததாலோ அல்லது வேறு காரணத்தாலோ புருஷனிடம் பெண்ணுக்கு அன்பும் ஆசையும் இல்லாமல் வெறுப்பாயிருப்பதாக வைத்துக்கொள்வோம். 7. மேற்கண்ட குணங்களுடன் அடிக்கடி தாய் வீட்டுக்கு போய்விடுவதாக வைத்துக்கொள்வோம். 8. புருஷனுடைய கொள்கைக்கு நேர்மாற்றான கொள்கையுடன் புருஷன் மனம் சதா சங்கடப்படும்படி பிடிவாதமாய் நடந்து கொள்ளும் சுபாவமுடையவள் என்று வைத்துக்கொள்வோம். 9. செல்வ செருக்கால் புருஷனை பற்றி லட்சியமோ கவலையோ இல்லாமல் நடந்து கொள்கின்றவள் என்று வைத்துக்கொள்வோம். இவைகள் மாத்திரமல்லாமல் மற்றும் இவை போன்ற குணங்கள் உள்ள மனைவியிடம் அகப்பட்டு கொண்ட கணவன் கதி என்ன ஆவது என்பதை கவனிக்க வேண்டியது கேள்வி கேட்பவர்கள் அதாவது அனுபவ கொள்கைக்காரர்கள் என்பவர்களின் முக்கிய கடமையாகும். இவை தவிர புருஷனுக்கு 12 வயதிலும் பெண்ணுக்கு 10 வயதிலும் பெற்றோர்களோ மற்றவர்களாலோ திருமணம் செய்யப்பட்டிருந்தால் அவைகள் மணமக்கள் அனுசரிக்க வேண்டிய தர்மங்களுக்கு கட்டுப்பட்ட மனங்களாகுமா? அல்லது திருமணங்கள் செய்து வைத்தவர்கள் அனுசரிக்க வேண்டிய தர்மங்களுக்கு கட்டுப்பட்டவைகளாகுமா என்பதும் கேள்வி கேட்கிறவர்கள் அதாவது பகுத்தறிவுக்காரர்கள் கவனிக்க வேண்டிய முக்கிய விஷயங்களாகும். இந்த காரணங்கள் தவிர மற்றும் எது எப்படி இருந்தாலும் மனதுக்கு பிடிக்கவில்லை, வாழ்க்கை திருப்திக்கும் இயற்கை இன்பத்திற்கும் சிறிதும் பயன்படவில்லை என்று மணமகன் முடிவு செய்து கொள்ள தகுந்த மணமகளை அடைந்துவிட்டால் அப்போது மணமகனின் கடமை என்ன என்பதை மத கட்டுப்பாட்டுக்காரரும் அனுபவ கொள்கைக்காரரும் பாமர பொது ஜனங்களும் சேர்த்து கவனித்து பார்க்க வேண்டிய காரியமாகும். கடைசியாக இவைகளெல்லாம் ஒரு புறம் இருக்க இவைகளை பற்றிய யோசனையை சிறிதுமின்றி மற்றொரு புறம் எப்படி இருந்தாலும் பொறுத்து கொள்ளவும் சகித்து கொள்ள வேண்டும், ஒரு காலமும் மனைவி இருக்க மறுமணம் செய்து கொள்ளக்கூடாது என்று ஒருவர் சொல்வாரானால் அப்படி சொல்லுகின்றவர் எந்த கொள்கையின் மீது அல்லது என்ன அவசியத்தை கோரி அல்லது என்ன நியாயத்தை உத்தேசித்து எவ்வித நன்மையை அனுசரித்து அல்லது எந்த பகுத்தறிவை கொண்டு இப்படி சொல்லுகிறார் அல்லது எதிர்பார்க்கிறார் என்பது விளக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அது கவனிக்கப்படத்தக்கதாகும். ஏனெனில் சாதாரணமாக பேசுவோமானால் வெகு சாதாரண பாமர மக்கள் என்பவர்களும் கூட இக்காலத்தில் ஒரு விஷயத்தை பற்றி பேசும்போது அது ஸ்ருதி, யுக்தி, அனுபவம் ஆகிய 3 பொருத்தமாயிருக்கின்றதா என்று கேட்பது எங்கும் சகஜமாயிருக்கின்றதை பார்க்கின்றோம். அன்றியும் 3 வார்த்தைகளின் அமைப்பும் முதலில் குறிப்பிட்ட சுருதிப்படி அதாவது நமக்கு முந்தி இருந்த அனுபவசாலிகளின் அபிப்பிராயங்கள் என்கின்ற முறையில் கவனிக்க வேண்டும் என்கிற தத்துவம் கொண்டதானாலும் அப்படிப்பட்ட அனுபவசாலிகளின் அபிப்பிராயம் எவ்வளவு சரியானதென்று சொல்லப்பட்டாலும் கூட மற்றும் அவ்விஷயமானது யுக்திக்கு அதாவது நமது பகுத்தறிவுக்கு ஒத்ததாயிருக்கின்றதா என்று கவனிக்க வேண்டுமென்கிற தத்துவத்தையே கொண்டு யுக்தி என்பதை 2வதாக வைக்கப்பட்டிருக்கின்றதையும் பார்க்கின்றோம். அப்படியும் அதாவது யுக்திக்கு பொருத்தமானதாக இருந்துவிட்டதாக சொல்லப்படுவதானாலும்
அது அனுபவத்திற்கு, அதாவது நடைமுறையில் கொண்டு செலுத்த ஏற்றதாயிருக்கின்றதா என்று கவனித்து பார்க்க வேண்டும் என்கிற தத்துவத்தை வைத்தே அனுபவம் என்பதை முடிவில் மூன்றாவதாக வைக்கப்பட்டிருக்கின்றது என்பதையும் யாவருக்கும் விளங்கும். ஆகவே ஒரு மனிதன் ஒரு மனைவி இருக்கும்போது மறுமணம் செய்து கொள்ளக்கூடாது என்பது இந்த மேற்கண்ட மூன்று பரீட்சைகளில் எந்த பரீட்சைக்கு விரோதமானதென்று கேட்கிறோம். திருமணத்தில் மணமகனுக்கு மணமகளை வாழ்க்கை துணை என்று கருதுகின்றோம். இந்நிலையில் மேலே ஆரம்பத்தில் சொல்லப்பட்ட 9 வகைப்பட்ட அசௌகரியமான குணங்கள் அமைந்த மணமகள் ஒரு மணமகனுக்கு அமையப்பட்டுவிட்டால் அது வாழ்க்கை துணையா அல்லது வாழ்க்கை தொல்லையா என்பதை முதலில் கண்டிப்பாய் கவனிக்க வேண்டும். வேடிக்கையாக வெளியிலிருந்து பேசுகின்றவர்கள் உண்மை அறியாமல் நிலை அறியாமல் சிறிது பொறுப்பற்ற முறையில் பாமர மக்களின் ஞானமற்ற தன்மையை தங்களுக்கு ஆதாரமாய் வைத்து கொண்டு கண்மூடித்தனமாய் குற்றம் சொல்ல கருதி கொண்டு மனைவி இருக்க மறுமணம் செய்யலாமா என்று யார் வேண்டுமானாலும் பேசிவிடலாம். அதாவது மனைவி இருக்க மறுமணம் செய்து கொள்வது அக்கிரமம், அயோக்கியத்தனம் என்பதாக சொல்லிவிடலாம். ஆனால் அந்தபடி செய்து கொண்டது தப்பா அல்லது இந்தபடி சொன்னது தப்பா என்பதையும் பகுத்தறிவை கொண்டாவது அனுபவத்தை கொண்டாவது இந்தபடி பேசுகின்றோமே நினைக்கின்றோமே இதில் பிரவேசிக்கின்றோமே என்று நினைத்து பார்த்தால் கடுகளவு அறிவுடையவனுக்கும் ஒரு காலும் விளங்காமற் போகாது என்று உறுதியாக சொல்லுவோம். கடைசியாக ஒன்று சொல்லுகின்றோம். ஒரு மனிதன் ஒரு விஷயம் தனக்கு இஷ்டமில்லை என்றோ அல்லது இஷ்டமாயிருக்கிறதென்றோ இன்ன காரியம் செய்ய தனக்கு உரிமை இருக்க வேண்டுமென்றோ உரிமை இருக்கக்கூடாதென்றோ கருதுவதற்கு அருகதை உடையவன்தானா அல்லது மற்றவர்களா என்பதையும் இம்மாதிரியான தன் சொந்த விஷயங்களின் முடிவான அபிப்பிராயத்திற்கு வர அவனுக்கு உரிமை இல்லையா என்பதையும் கவனிக்க வேண்டியது உண்மையான விடுதலையும் சுதந்திரமும் கோருகின்றவர்களின் கடமையாகும். வாஸ்தவத்திலேயே அன்பும் ஆசையும் இல்லாத அல்லது அவை தனக்கு ஏற்படாத ஒரு இடத்தில் மனிதன் எப்படி வாழ்வது? மக்களுடைய அன்புக்கும் ஆசைக்கும் இன்பத்திற்கும் திருப்திக்கும் ஒரு பெண்ணுக்கும் ஒரு ஆணும் ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணும் சேர்ந்து மனம் வாழ்க்கை ஒப்பந்தம் செய்து கொள்வதா அல்லது மனம் செய்து கொண்டதற்காக அன்பையும் ஆசையையும் இன்பத்தையும் திருப்தியையும் தியாகம் செய்வதா என்பதை மனித ஜீவ சுபாவமுடைய ஒவ்வொருவரையும் யோசித்து பார்க்கும்படி வேண்டுகிறோம். உலகிலுள்ள மூட பழக்க வழக்கங்களில் அர்த்தமற்ற கட்டுப்பாடுகளில் சிக்கி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் மக்களை அவற்றிலிருந்து விடுவிப்பது என்பது சுலபமான காரியமல்லவானாலும் அவ்வித கட்டுப்பாடுகளையும் கஷ்டங்களையும் ஒழிக்கவென்றே ஏற்பட்ட ஸ்தாபன நடவடிக்கைகளையே மூட பழக்க வழக்கப்படியும் குருட்டு நம்பிக்கைப்படியும் செய்யவில்லை என்று சொன்னால் சொல்பவர்களுக்கு அறிவு என்பது ஏதாவது இருக்கின்றதா என்றுதான் கருத வேண்டியிருக்கின்றது. ஏனெனில் இவ்வியக்கம் சுயமரியாதை இயக்கம் அதற்காகவே ஏற்பட்டிருக்கும் போது அதன் நடவடிக்கைகள் வேறு எப்படி இருக்க முடியும்? ஆகையால் இவ்வித யுக்திக்கும் அனுபவத்திற்கும் மனித சுதந்திரத்திற்கும் இன்பத்திற்கும் திருப்திக்கும் விரோதமான கொள்கைகள் எதற்காக காப்பாற்றப்பட வேண்டும் என்னும் விஷயங்களை அன்பர்கள் நடுநிலையிலிருந்து நேர்வழியில் சிந்தித்து பார்ப்பார்களாக. சுயமரியாதை இயக்கத்தை சேர்ந்தவர்களுக்குள்ளாகவே மறுமண விஷயத்தில் உள்ள அதிருப்தியை பற்றி சற்று கவனிப்போம். சுயமரியாதை இயக்கத்தில் கல்யாண ரத்து என்பதும் ஒரு திட்டமாகும். அப்படியே செங்கற்பட்டு மாநாட்டில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு ஈரோடு மாநாட்டில் அதற்காக ஒரு சட்டம் செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே மனம் செய்து கொண்ட மணமக்கள் அந்தபடியே கணவன் மனைவியையோ மனைவி கணவனையோ கல்யாண பந்தத்திலிருந்து நீக்கிவிட அல்லது நீக்கிக் கொள்ள உரிமை ஒப்புக்கொள்ளப்பட்டாய்விட்டது. இந்தபடி ஒப்புக்கொள்ளப்பட்ட கொள்கையை அமலில் கொண்டு வர சட்ட சம்பந்தமான இடையூறு யாருக்காவது எந்த மதத்திற்காவது இருக்குமானால் அதற்காக சட்டத்தை உத்தேசித்து கஷ்டப்பட்டு கொண்டிருப்பதா அல்லது சட்டங்களை கவனியாமல்
நியாயம் என்று தோன்றியபடி நடந்து கொள்வதா என்பதை கவனித்து பார்த்தால் அவர்களது அதிருப்திக்கு சிறிது இடம் இருக்காது என்றே கருதுகின்றோம். உதாரணமாக சுயமரியாதை கொள்கைப்படி செய்யப்படும் திருமணங்களிலும் சில சட்டப்படி செல்ல கூடாதவைகளாக இருந்தாலும் இருக்கலாம். அதாவது மணமக்கள் இருவரும் வேறு வேறு சாதிகள் என்று சொல்லப்படும் கலப்பு மணங்களும் மூட பழக்க வழக்கங்களும் அர்த்தமற்றதும் அவசியமற்றதுமான சடங்குகள் செய்யப்படாத சில திருமணங்களும் செல்லுபடியற்றவதாகவானாலும் ஆகலாம் என்று சட்ட வல்லுநர்கள் சொல்வதாக கேள்விப்படுகிறோம். அப்படி இருந்தாலும் கொள்கையிலிருக்கும் அவாவை உத்தேசித்து சட்டத்தை கவனியாமலும் அதனால் ஏற்படக்கூடிய பலன்களை லட்சியம் செய்யாமலும் எல்லாவற்றிற்கும் துணிந்து பலர் மனம் செய்து கொள்வதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே மறுமணம் விஷயத்தில் முதல் மனைவியை சட்டப்படி கல்யாணம் ரத்து செய்ய முடியாமல் மறுமணம் நடத்தப்பட்டது என்று சொல்லப்படுவதை விட இம்மாதிரி திருமணங்களில் சுயமரியாதைக்காரர்களுக்கு கொள்கை பிசகோ நியாய பிசகோ இருப்பதாக நமக்கு தோன்றவில்லை. தவிரவும் முதல் மனைவி மணமகனுடன் ஒன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கும் போது கூட மறுமணம் செய்து கொள்ளப்படுவதையும் சுயமரியாதை கொள்கை ஏன் ஆதரிக்கின்றது என்பதை பற்றியும் சற்று கவனிப்போம். மக்களின் அன்பும் ஆசையும் ஒரு கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டு அது இன்ன விதமாக இன்னாரோடு மாத்திரம்தான் இருக்க வேண்டும் என்பதாக நிர்பந்திக்க எவ்வித நியாயமும் இருப்பதாக நமக்கு தோன்றவில்லை. ஏனெனில் ஆசை என்பது ஜீவ சுபாவமானது. அதை ஏதோ ஒரு நிர்பந்தத்திற்காக தடுத்து வைப்பது என்பது ஒரு வகையான அடிமைத்தனமேயாகும். ஆனால் அனுபவத்தில் உள்ள சில சௌகரிய அசௌகரியங்களை உத்தேசித்தும் இயற்கை தடுப்பு சமுதாய வாழ்க்கை நலக்கொள்கை முறை முதலியவைகளை உத்தேசித்தும் அன்பும் ஆசையும் கட்டுப்பாட்டுக்குள் அடங்க வேண்டியதாக ஏற்படலாம் என்பதை நாம் மறுக்க வரவில்லை. அன்றியும் ஒப்பந்தங்களினால் கட்டுப்பட வேண்டியதாகவும் ஆசை பெருக்கால் தானாகவே கட்டுப்பட்டு விட்டதாகவும் போனாலும் போகலாம். அம்மாதிரி நிலைகளில் இம்மாதிரி கேள்விக்கே இடமில்லை. ஆதலால் அப்படிப்பட்ட காரியங்களை அவரவர் இஷ்டத்திற்கே விட்டுவிட வேண்டியது அவசியமாகும். முடிவாக ஒன்று சொல்லி இதை இப்போது முடிக்கின்றோம். அதாவது இம்மாதிரியான கேள்விகளுக்கெல்லாம் ஒரே அடியாய் அடியோடு இடம் இல்லாமல் போக வேண்டுமானால் பொதுவாக பெண்கள் நிலைமை மாறியாக வேண்டும். ஏனெனில் மேற்கண்ட கேள்வி கேட்கப்படுவதற்கு பெரிதும் அஸ்திவாரமாய் இருக்கும் காரணமெல்லாம் இப்படி செய்துவிட்டால் முன்மணம் செய்து கொண்ட பெண்ணின் கதி என்ன ஆவது என்கிற கவலை கொண்டே தான் கேள்வி கேட்கப்படுகிறது. எந்தெந்த காரணத்தால் புருஷனுக்கு பெண் பிடிக்கவில்லையோ ஒத்துவரவில்லையோ அந்த காரணங்களால் பெண்ணுக்கு புருஷன் பிடிக்காத போது இப்போது புருஷனுக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லப்படும் சுதந்திரமும் சௌகரியமும் போல பெண்களுக்கும் ஏற்படுமானால் பிறகு இந்த மாதிரியான அனுதாபமும் கவலையும் கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்பட இடமே இருக்காது என்பதுதான். நம்மை பொறுத்தவரை ஆண்களுக்கு சொன்ன விஷயங்கள் எல்லாம் பெண்களுக்கும் பொருந்துமென்றும் அவர்களுக்கும் ஆண்களைப் போலவே ஏற்பட வேண்டும் என்றும் அம்மாதிரியே அவர்களும் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் உலக வாழ்விலும் சமுதாயத்திலும் சட்டத்திலும் மதத்திலும் ஆண்களுக்குள்ள சௌகரியங்களும் உரிமைகளும் பெண்களுக்கும் இருக்க வேண்டும் என்றும் அப்பொழுதுதான் பெண்களுக்கு உண்மையான சுதந்திரம் ஏற்பட்டதாகும் என்பதோடு உண்மையான திருப்திகரமான இன்பத்தையும் ஆசையையும் அடைய முடியும் என்று கருதுகிறோம்.